கட்டிய முடியல, கட்டிய முடியாத கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு இந்து மத சாஸ்திரங்களின்படி சாதாரணமாக அனுமதி கிடையாது. தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராகிவிட வேண்டும் என்று கனவு காண்கிற நரேந்திர மோடியின் சூட்சமான ஒரு விஷயம்தான் இந்த கும்பாபிஷேகம். இது பாஜகவுக்கு இனிக்கிறது. சிலை இவர் பிரதிஷ்டை பண்ணுவாராம், முதல்ல அதுவே தப்பா இருக்கு. ஒரு பிரதம மந்திரி செய்யற வேலையா இது? அது ஒரு நான் பிராமின் பிரதிஷ்டை பண்றத பிராமின்ஸால, சங்கராச்சாரியார் லெவல்ல இருக்க பிராமின்ஸால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க பேசுறாங்க, ஆனால் இதை வைத்து தேர்தல்களில் வெற்றி பெற்று விடலாம், பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லி மக்களிடம் போய் ஓட்டு கேட்டால் மக்கள் கையில் கிடைப்பதை எடுத்து அடிப்பார்கள், அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கிளப்பி விட்டுறது. தொடர்ச்சியாக மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் தலைமைக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் போயிட்டு இருக்குது அப்படின்னு செய்திகளில் பார்த்துட்டு வரோம். இந்த சூழலில் சங்கராச்சாரியர்களை எதிர்க்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது தானே? அவர்கள் என்னதான் மோடி விமர்சனம் பண்ணாலும் மோடிக்கு மாற்றாக ஒருவரை முன்னிறுத்தவோ அல்லது மோடிய நிகழ்ச்சிகளை முற்றிலுமாக புறக்கணிப்போம் என்று சொல்வதற்கோ எந்த சங்கராச்சாரிக்கும் தைரியமோ துணிச்சல வராது. ஆகம விதிகளை மோடி மீறிவிட்டார் என்று வெளிப்படையாக சொல்லி ராமர் கோயில் திறப்பு விழாவை புறக்கணிக்கக்கூடிய தைரியம் சங்கராச்சாரியார்களுக்கு சுத்தமாக கிடையாது. நீங்கள் வந்து ஏன் சிஏ என்ஆர்சி எதிர்க்கலை அந்த டைமில் அப்படின்னு கேட்டதுக்கு ஓபிஎஸ் அவர்களை குற்றம் சாட்டார். ஓபிஎஸ் அவர்களுடைய அழுத்தத்தினால தான் நான் வந்து எதிர்க்கலை அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த பதிலை சொல்ல எடப்பாடிக்கு வெக்கமா இல்லை? நீங்கள் தானே முதலமைச்சர், உங்கள் துணை முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்தாருன்னா இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்லையா? மோடிக்கு பயந்து நீங்கள் ஆதரிச்சிங்க, சொல்லிட்டு போங்க. அவர் அயோத்தி ராமர் கோவிலுக்கு போவார் நினைக்கிறீங்களா? நேற்று கூட போறது அவர் ஒரு விருப்பம் சொல்லிட்டு, ஏன்னா கால் வலி இருக்குது, நான் போவேன். போக மாட்டார், கால் வலி கை வலி என்றால் சாஜா போகணும்னு ஆசை, போனால் பாய்ங்க விட்டு போயிடும். ஒரு பாயை விடுறதில்ல அவர் இன்றைக்கி. கரிகட பாயிலேருந்து பெரிய பெரிய பாய் வரைக்கும் எல்லா பாயும் கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம எடப்பாடி. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமதி மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். விரைவில் வந்து அயோத்தி ராமர் கோவில் ஜனவரி 22 திறக்க இருக்கிறாங்க இல்லையா, கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. பல சங்கராச்சாரியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்கள் கட்டியே முடிக்காத கோயிலை வந்து நீங்கள் திறக்கிறது உங்களோட அரசியல் லாபத்துக்காக திறந்தீங்கன்னா அது ஆகமிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் காங்கிரஸ் தரப்புலேருந்து மல்லிகார்ஜுன கார்கேவும் சரி சோனியா காந்தி அவர்களும் சரி அந்த இன்விடேஷனை வந்து மறுத்துருக்காங்க, போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது முழுக்க முழுக்க அரசியல் லாபத்திற்காக 24 தேர்தல்களை மனதில் வைத்து தேர்தலை வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராகிவிட வேண்டும் என்று கனவு காண்கிற நரேந்திர மோடியின் சூட்சமான ஒரு விஷயம்தான் இந்த கும்பாபிஷேகம். இது பாஜகவுக்கு இனிக்கிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் சங்க பரிவாரங்களுக்கும் இது தோதானதாக இருக்கிறது. கட்டிய முடியல, கட்டிய முடியாத கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு இந்து மத சாஸ்திரங்களின்படி சாதாரணமாக அனுமதி கிடையாது. எல்லாத்தையும் காத்தில் வளைக்கிற மாதிரி இதையும் வந்து சங்க பரிவாரத்தினர் வளைத்து கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்கள், ரெண்டு சங்கராச்சாரியார் போகக்கூடாதுன்றாங்களா, ரெண்டு சங்கராச்சாரியார் போகணுன்றாங்களாம். சங்கராச்சாரியார் குழுமத்தையும் பிளந்து விட்டார் மோடி. இந்தியா பூரா சமூகத்தை இருகூறாக பிளந்த மோடி சங்கராச்சாரியார்களையும் பிளந்து விட்டார். சங்கராச்சாரியார்கள் சொல்லுகிற சாஸ்திரங்களின்படி அதில் நமக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் அந்த சாஸ்திரங்களின் வழி பார்த்தீங்கனாலே இந்த கோயிலை மோடி தொடரக்கூடாது. ஏன்னா இன்னும் வேலைகளே முடியல, பாதியில் வேலையை வச்சுட்டுலாம் நீ வந்து கும்பாபிஷேகம் பண்ண முடியாது. ஆகவே இது குறித்து வரக்கூடிய வலதுசாரிகளிடமிருந்து வரக்கூடிய, குறிப்பாக சங்கராச்சாரியார் போன்றவரிடம் இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் நுட்பமாக கவனிக்கத்தக்கவை. ஆனால் யாரும் இந்த கவர்மெண்ட்டை தடுக்க முடியாது. 22 மோடி போய் அந்த பிரதிஷ்டை பண்ண சிலை இவர் பிரதிஷ்டை பண்ணுவாராம், முதல்ல அதுவே தப்பாக இருக்குது. ஒரு பிரதம மந்திரி செய்கிற வேலையாக இது? அது ஒரு நான் பிராமின் பிரதிஷ்டை பண்ணுறத பிராமின்ஸால, சங்கராச்சாரியார் லெவலில் இருக்க பிராமின்ஸால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க பேசுகிறாங்க, ஆனால் பேசிட்டு நடைமுறையில் இது வரைக்கும் ரெண்டு பேர் தான் போக மாட்டேன்றாங்க, ரெண்டு பேர் போகிறேன்றாங்க. இந்த போகமாட்டேன்னு சொல்லவங்களும் கடைசி நேரத்தில் நிர்பந்தங்களால் அவர்களும் மேடைக்கு வரலாம், அன்றைக்கு மோடியுடன் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ரொம்ப இந்தியாவுக்கு ஆபத்தான ஒரு போக்கு தான். மதத்தை அப்பட்டமாக அரசியலுடன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசின் இந்த விஷ பரீட்சை நிச்சயமாக வந்து இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும்னு தெரியல. 85% மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கிறது, குறிப்பாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக களத்தை நிர்மாணிப்பது விஸ்தரிப்பது என்பது இது இருபுறமும் கூர்மை கொண்ட கத்தி, நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் இதை வைத்து தேர்தல்களில் வெற்றி பெற்று விடலாம், பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லி மக்களிடம் போய் ஓட்டு கேட்டால் மக்கள் கையில் கிடைப்பதை எடுத்து அடிப்பார்கள், அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கிளப்பி விட்டுறது. எப்படி 2019 புல்வாமா வந்ததோ அந்த மாதிரி இப்போ வந்து ராமர் கோயில், ராமர் கோயிலை வச்சு அதில் உசுப்பி விடப்படுகிற ஹிஸ்டரியால் நாங்கள் தான் இந்து ராஷ்டிரத்தை நிர்மாணிக்க வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூணாவது முறை ஆட்சிக்கு வந்துடலாம் மோடி கனவு காண்கிறார். அது கனவு நனவாக கூட ஆகலாம், நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கு நாடு கொடுக்கக்கூடிய விலை என்பது மிகப்பெரிய விலையாக இருக்கும், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. தொடர்ச்சியாக மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் தலைமைக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் போயிட்டு இருக்குது அப்படின்னு செய்திகளில் பார்த்துட்டு வரோம். இந்த சூழல்
உள்ள சங்கராச்சாரியர்களை எதிர்க்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது தானே, அதற்கு சம்பந்தம் தானே. அவர்கள் என்னதான் மோடி விமர்சனம் பண்ணாலும் மோடிக்கு மாற்றாக ஒருவரை முன்னிறுத்தவோ அல்லது மோடிய நிகழ்ச்சிகளை முற்றிலுமாக புறக்கணிப்போம் என்று சொல்வதற்கோ எந்த சங்கராச்சாரிக்கும் தைரியமோ துணிச்சலோ வராது. இப்போ புறக்கணிப்பதாக சொன்னால் பேசியதே பெரிய விஷயம் இல்லையா, வாய்ஸ் ஓட்டு பேசினதே பெரிய விஷயம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நடைமுறையில் அவர்களால் எந்த அளவுக்கு இறங்கி வர முடியும்? ஆகம விதிகளை மோடி மீறிவிட்டார் என்று வெளிப்படையாக சொல்லி ராமர் கோயில் திறப்பு விழாவை புறக்கணிக்கக்கூடிய தைரியம் சங்கராச்சாரியார்களுக்கு சுத்தமாக கிடையாது. இவர்களெல்லாம் உண்மையான சங்கராச்சாரியார்களும் ரிஷிகளும் கூட கிடையாது. உண்மையான சங்கராச்சாரி டிவியில் பேச மாட்டான், காரில் போக மாட்டான், உஞ்ச விருத்தியை பண்ணி தான் சாப்பிடுவான், வெளியிலேயே வரமாட்டான். ஓகே, உஞ்ச விருத்தி என்பது பிச்சை எடுத்து வாழுது, அது இல்லை, இப்போ அது தேவையும் இல்லை நம்மை பொறுத்தவரை. ஆனால் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, ஃபோட்டோ எடுக்கிறது, சினிமாக்காரனை பார்க்கறது, இந்த காரியத்தெல்லாம் உண்மையான சாமியார்கள் சங்கராச்சாரியர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் மனிதர்களிடமிருந்து விலகி நிற்பார்கள். அஃப்கோர்ஸ் அவர்களுக்கு சாதி பெருமை இருக்கும், சாதி செருக்கு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கேவலமான காரியங்களெல்லாம் அவங்க கலந்து கொள்ளவே மாட்டார்கள். முக்கியமாக ரெண்டு விஷயம் முழுமையாக கட்டியே முடிக்கலை, அதுக்குள்ளே எது கும்பாகி சொல்லுங்க. அதே போல் வந்து அரசியல் லாபத்திற்காக பாஜக பயன்படுத்துது, இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா மக்கள் தரப்புலேருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் வராது. பிஜேபி வந்து மதத்தை வந்து அரசியலில் கலக்குதுன்னு நீங்கள் எவ்வளோ எடுத்து சொன்னாலும், ஆமாம் கலக்குது. இப்போ என்னென்ன கேள்வியில் மக்கள் இருக்காங்க, வட இந்தியாவில் நான் சொல்கிறேன், தென்னிந்தியாவில் இல்லை. தென்னிந்தியாவில் மக்கள் மோடியை ஏற்றுக்கொள்ளவில்லை. மோடி ராமர் கோயிலை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துகிறார் என்பதை தென்னிந்தியாவில் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டோம். ஆனால் வட இந்தியாவில் நிலைமை வேறு செய்வாங்க. 250 கான்ஸ்டிடியூன்சிஸில் ஹிந்து மதவெறி, ராம ஜென்மபூமி, ராம் கோயில், ராமர் கோயில் திறப்பு விழா, 22 கும்பாபிஷேகம், இதெல்லாம் வந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. பாஜகவுக்கு இது வாக்குகளை அள்ளி தருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆகவே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாஜகவின் பார்வையில் இந்த ராமர் கோயில் திறப்பு என்பது அவர்களுக்கு வாக்கு வங்கியை கண்டிப்பாக கூட்டும் என்று தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இங்கே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்டிபிஐ மாநாட்டிலலாம் போய் கலந்துகிட்டாரு. பாஜக கூட்டணியில் வெளில வந்ததுக்கு அப்புறமா பெரிய அளவில் பாஜக எதிர்க்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதற்கே அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஏன் சிஏ என்ஆர்சி எதிர்க்கலை அந்த டைமில் அப்படின்னு கேட்டதுக்கு, ஓபிஎஸ் அவர்களை குற்றம் சாட்டார், ஓபிஎஸ் அவர்களுடைய அழுத்தத்தினால தான் நான் வந்து எதிர்க்கலை அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த பதில சொல்ல எடப்பாடிக்கு வெக்கமாக இல்லை? நீ தானே முதலமைச்சர், நீங்கள் தானே முதலமைச்சர், உங்கள் துணை முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்தாருன்னா இப்படி பேசுறதுக்கு வெக்கமாக இல்லையா? மோடிக்கு பயந்து நீங்கள் ஆதரிச்சிங்க, சொல்லிட்டு போங்க, இன்றைக்கி வந்து அது எனக்கு தைரியம் வந்துருச்சு, நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம்னு சொல்லுங்கள். இவர் ஓபிஎஸ்ஸோட நிர்பந்தத்தால் தான் நான் ஆதரிச்சேன்றது எவ்வளவு கேவலமான பதில். அப்போ அசசியமாக வந்து மற்றவர்கள் நிர்பந்தத்திற்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்கள். அப்போ இதன் இவர் அன்ஃபிட் பி சிஎம், நீங்கள் முதலமைச்சராக இருப்பதற்கான தகுதியை இழந்து விட்டீர்கள். உங்கள் டெபுட்டி சிஎம் கம்பல் பண்ணி தான் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அவலமானது. உங்களுக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு புத்தி ஏன் இல்லாமல் போனது? என்னை தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டி நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் டிவியை பார்த்தேன். அப்போ முக்கியமான எல்லா விஷயங்கள்லையுமே நான் முடிவெடுக்கல, எவனும் எடுத்தான், டெட்டு சிஎம் எடுத்தான், அதிகாரி எடுத்தான், நான் வேடிக்கை தான் பப்பட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது சொல்வதற்கு வெட்கமாக இல்லையா? அப்படின்னா நீங்கள் முதலமைச்சராக இருக்க தகுதி இல்லாதவர். ஓபிஎஸ் சொல்லி தான் நான் ஆதரிச்சேன்றதெல்லாம் அபத்தமான அறிவிருக்கத்தக்க பதில். அவர் அயோத்தி ராமர் கோவிலுக்கு போவார்னு நினைக்கிறீங்களா? நேற்று கூட போகிறது அவர் ஒரு விருப்பம்னு சொல்லிட்டு, ஏன்னா கால் வலி இருக்குது, நான் போவேன். போக மாட்டார், கால் வலி கை வலி என்றால் சாஜா. இப்போ போகணுன்னு ஆசை, போனால் பாய்ங்க விட்டு போயிடும். ஒரு பாய் விடுறதில்ல அவர். இன்னைக்கு கரிகட பாயிலேருந்து பெரிய பெரிய பாய் வரைக்கும் எல்லா பாயும் கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம எடப்பாடி. நல்லது, பாராட்டத்தக்கது. யாராவது குல்லா போட்டு ஒருத்தன் தெருவில் போனால் ஏடிஎம்கே ஆஃபீஸுக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி போனால் கூட அப்படியே அள்ளின்னு போடுறாங்க. அவனை கூட்டின்னு போய் எடப்பாடி கிட்ட விட்டுறாங்க. ஸோ எடப்பாடி இஸ்லாமியர்களின் நெருங்கிய நண்பனாக மாறிவிட்டார். தேர்தல் படுத்தும் பாடு அது. அதனால் கண்டிப்பாக அவர் தேர்தலுக்கு முன்னால் ராமர் கோயிலுக்கு போக மாட்டார். இப்போ போகக்கூடாது முடிவு எடுத்துட்டோம்னா மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி அவர் மாதிரி இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? அதை ஏன் பண்ணல? இல்லை அது வந்து ஒரு நாகரிகம், அது வந்து ஒருத்தர் கொடுக்கும்பொழுது நாகரிகம். இப்போ சோனியா காந்தியாக கூட இன்விடேஷனை வாங்கிக்கிட்டாங்க, அவர் சார்பாக வாங்கப்பட்டது. இப்போ நேற்றைக்கு காங்கிரஸ் கட்சியோட செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்க, மிகுந்த பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம், முகம் கோணாமல். ஏன்னா ஒருத்தர் இன்விடேஷன் கொடுத்துருக்கான் வீட்டுக்கு, கல்யாணத்துக்கு வான்னு, போக முடியல நம்மளால். அது அப்போ எவ்வளோ கண்ணியமாக மொழி பதில் சொல்லுமோ அந்த பதில் தான் அவங்க சொல்கிறாங்க. அதில் ஒரு தவறும் இல்லை, அது நயத்தக நாகரிகம். ஓகே, இஸ்லாமியர்கள்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் நம்ம தயாராகிட்டாங்கன்னு நினைக்கலாம் கடந்த கால கசப்பெல்லாம் தாண்டி. நம்ப இல்லை சிவா, அது நம்புறது நம்பாமல் இருக்குதுன்றதை விட திமுகவிடம் ஒரு ஏமாற்றம் தெரிகிறது. சிறுபான்மையின மக்கள் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, நிறைய வாக்குறுதியை கொடுத்துட்டு அவங்க ஏமாத்திட்டாங்க. பட் ஸ்டில் பெரு சிறுபான்மையினர் எஸ்பெஷலி இஸ்லாமியரோட ஓட்டுகள் திமுகவுக்கு தான் போகும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, நாடாளுமன்ற தேர்தல் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் போகும், பார்லிமெண்ட்டில் திமுக தான் போடுவாங்க, அசம்பிளி வேறு. ஸோ அதனால் எடப்பாடிக்கு வந்து அவர் எஸ்டிபியோட போனாலும் ராமர் கோயிலுக்கு போகாமல் புறக்கணித்தாலும் கணிசமான அளவு அவர் எதிர்பார்க்கிற அளவு இஸ்லாமியர் வாக்குகள் அவருக்கு கிடைக்காது, சுத்தமாக கிடைக்காது கூட நான் சொல்லுவேன். ஓரளவு கிடைக்கலாம். நான் வந்து இது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்கள் மத்தியில் திமுக மேலே ஒரு வெறுப்பு அதிருப்தி இருப்பது உண்மை, நான் மறுக்கவில்லை. அது அசம்பிளியில் பெரிய அளவில் திமுக எதிராக போகும், எடப்பாடிக்கு ஆதரவாக திரும்பும், ப்ரொவைடட் பிஜேபியோட நெருங்காமல் இப்போ இருக்க மாதிரி இருந்தார்னா. அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் வாக்குகள் பெரிய அளவில் திமுக கிட்டேருந்து வெளியேறி எடப்பாடி கிட்ட போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்
எடப்பாடி கனவு காண்பது போல பெரிய அளவில் இஸ்லாமிய வாக்குகள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக பக்கம் போவாது. கேள்வி என்ன, மோடி வேணுமா வேணாமான்றதும். மோடி வேணான்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அப்போ தான் அது சாத்தியப்படும். ஆகவே அது எடப்பாடிக்கு போட்டு பிரயோஜனம் இல்லை, இவருக்கு போட்டால் தான் சாத்தியன்றது டாக்டிக்கல் ஓட்டிங்கன்னு வாங்க. அதனால் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தான் பாயங்களோட கட்டி பிடிச்சி எடப்பாடியார் கொஞ்சினாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வாக்கு சிறுபான்மையின வாக்கு அதிமுகவுக்கு போகாது. அசம்பிளியில் பெரிய அளவில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், நீங்கள் வந்து பெரிய அளவில் வந்து இதில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போகாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒருவேளை தேர்தல் சமயத்தில் தேர்தலுக்கு முன்னாடி மோடி அவர்களை வீரியமாக எதிர்க்க ஆரம்பித்தார்னா அப்போ நம்ம தயாராக இருப்பாங்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் டைரெக்டாக எதிர்க்க மாட்டார், ஆனால் மறைமுகமாக பிஜேபி மீதான குற்றச்சாட்டுகளை அதிகப்படுத்தி கொண்டே போவார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பில்கிஸ் பானு வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தோடனே எடப்பாடி அதை வரவேற்கிறார். ஆமாம், கடந்த காலங்களில் அதெல்லாம் செஞ்சதில்லை, இன்னைக்கு ஏன் வரவேற்கிறார்? இஸ்லாமியர்களுக்கு அவர் கொடுக்குற சமைக்கை லுக், இதை பாருங்க, நான் வந்து பிஜேபியோட இல்லை, பிஜேபி செஞ்ச தவறு நான் சுட்டி காட்டுறேன், அதனால தான் இந்த தீர்ப்பு வரவேற்கிறேன்ற அந்த மாதிரி டாக்டிக்கலாக இருக்கும். நேரடியாக ஹெட் ஆன் கொலிஷன் போய் முகத்துக்கு முகம் பார்த்து நரேந்திர மோடியை விமர்சிப்பதற்கான துணிச்சல் எடப்பாடிக்கு கண்டிப்பாக வராது. பாஜகவின் கொள்கைகளை விமர்சிப்பார். பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கேக்கு பெரிய ஸ்டேக்ஸ் கிடையாது, சைபர்னா உங்களுக்கு தெரியும், அவங்க குறிவைப்பது அசம்பிளியை. அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் எடப்பாடி பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருந்தால் திமுக வாக்குகள், திமுகவிடம் இருக்கிற இஸ்லாமிய வாக்குகள், சிறுபான்மையின வாக்குகள் எடப்பாடிக்கு அசம்பிளி எலெக்ஷனில் கணிசமாக போவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பயன்படுத்தி. நன்றி சார், நன்றி.